உங்களுக்கு ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப், ட்ரைனஸ் இந்த மாதிரி ஹேர் ப்ராப்ளம்ஸ் இருக்கா? கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால அலர்ஜி இச்சிங்னஸ் வருதா? கவலையே படாதீங்க, உங்களுக்காகவே 100% ஹெர்பல் ப்ராடக்டை மட்டும் யூஸ் பண்ணி தயாரிக்கப்பட்டது தான் இந்த ஃபாஸ்ட் செல்லிங் ஹோம்மேட் ஆயிலான சனா ஹேர் ஆயில். சனா ஹேர் ஆயிலை இப்போ ஈஸியாக ஆன்லைன் வெப்சைட்லேயே பேடிஎம், ஜிபே, ஃபோன்பே, மொபைல் குவிக், டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு இவங்க ஃப்ரீ ஷிப்பிங்கும் தராங்க. அது மட்டும் இல்லை, 500 ml அண்ட் 250 ml 30 ml ட்ராவல் பேக் டோட்டலி ஃப்ரீ. சனா ஹேர் ஆயிலோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க? இல்லைங்க, யாரும் தான், ஆனால் எனக்கே வித்தியாசமாக தெரியுது. பூ அலங்காரம், புது பெட்டு, புது கட்டில், புது பீரோ, புது பொண்டாட்டி. இப்போ தாங்க யாரும் எனக்கே பிடிச்சிருக்கு, இனிமே உங்களுக்கும் பிடிக்கும். ஏங்க இருக்கா? ஆமாங்க, ரெண்டு நாளாக செம்ம டயர்டு. சாயங்கால ரிசப்ஷனுக்கு மதியமே ரெடி ஆகி, ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தொடர்ந்து 5 மணி நேரம் ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்து. எது போஸ் மட்டுமா கொடுத்தோம்? மழை இவரு நாட்டாமே மனசு கட்டு கூட்டாமேன்னு நீங்கள் ஆடணும் மட்டும் இல்லாமல் என்னையும் சேர்ந்து ஆட விட்டீங்களே. அதுலேயும் உங்கள் ஃப்ரெண்டு பஞ்சு முட்டை கலரில் சுடிதார் போட்டிருந்தாங்களே, அவங்க என் கையை இழுத்து இழுத்து என் கையை ஒரு சைடு வாங்கிடுச்சுங்க. யார், மஞ்சுவா? ஆமாம் ஆமாம், அந்த பஞ்சு தான். நல்லா ஸ்கூல் ஆனுவல் டேலேயே ஆடினது இல்லைங்க, ஒரே எம்பாரசிங்கா போச்சு. சரி விடுங்க, அது கூட பரவாயில்லைங்க. லேட்டா சாப்பிட்டு 1 மணிக்கு தான் தூங்கவே விட்டாங்க. அதுக்குள்ள பிரைடல் மேக்கப்னு 2:30 எழுப்பி விட்டாங்க. மேக்கப் பண்ணி முடியறதுக்கே 4:30 ஆயிடுச்சு. அப்புறம் 5:30 கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சு, அது முடிஞ்சும் போட்டோ ஷூட்டு, அந்த பரிகாரம் இந்த பரிகாரம்னு நல்லா செஞ்சிட்டாங்க. ஏங்க என்னங்க இதுக்கே இப்படிங்கிறீங்க? நமக்கு இருக்கிற டயர்டுக்கு நாளைக்கு காலைல 10 மணி வரைக்கும் தூங்கலான்னு தோணும், ஆனால் விட மாட்டாங்க. காலையில் 5:30 அலாரம் வச்சு நம்மளை குளிக்க வச்சு கோயிலுக்கு கூட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த விருந்து இந்த விருந்து, மாமா கூப்பிட்றாங்க, அத்தை கூப்பிட்றாங்க, பெரியம்மா கூப்பிட்றாங்கன்னு 1 மாதத்துக்கு நம்ம லைஃபு இப்படி தான் இருக்க போகுது. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாங்க, இந்த 1 மாதம் நமக்கு நடக்க போகிறது. போமா போ. டெலீட் பண்ணி 6 மாசம் ஆச்சு, பா போய் டீ போடு. என்னங்க தனியா கழுவிட்டு இருக்கீங்க? இதுல என்னங்க இருக்கு? ஏங்க இங்க இருக்கிற எல்லா பாத்ரூமும் எல்லாரும் தான் யூஸ் பண்றோம், கழுவுது மட்டும் நீங்க மட்டும் கழுவீங்களா? நம்ம வீட்டு வேலையை நம்ம தானே செய்யணும், கொடுங்க நானும் செய்யறேன். ஐயோ உங்களுக்கு எதுக்குங்க? அதெல்லாம் பரவாயில்ல, விடுங்க. சலக்கு சலக்கு சரிக்கு சேல சலக்கு சலக்கு விளக்கு விளக்கு பாத்திரம் நல்ல விளக்கு விளக்கு.
இப்போ பாருங்க, பொண்டாட்டிக்கு பாத்திரம் விளக்கி கொடுக்குறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த பொண்ணுங்க பசங்களை மாட்டிடுறாங்க. 35 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா விதத்தையும் சொல்லிச்சு. ஜாக்கெட்டுக்கு கொக்கி வச்சிட்டேன், பிடி. வச்சிட்டிங்களா? என்னங்க அடுத்து? பாத்ரூம்குள்ள ஒன்று அதானே. போகிறேன் என்னங்க அதுக்குள்ள வந்து உட்காந்துங்க? ஏங்க? என்னங்க? இல்லைங்க, பார்த்த முதலாளி சாங் வந்து மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சா, நம்ம ரெண்டு பேரும் அப்படியே டிராவல் பண்ணி போயிட்டு இருக்க மாதிரி. அதனாலதான் உங்களை பார்த்துட்டே போனா எங்காவது விட்டுருவாங்க. பெரியப்பா உனக்கு நான் பெரியப்பா இல்ல, மாமா. உனக்கு மாமான்னா இப்ப எனக்கு யாரு? அடே தம்பி, உனக்கு நான் பெரியப்பாப்பா. இந்த காலத்து பசங்களுக்கு சொந்த பந்தம் யார் என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அடிக்கடி வந்துட்டு போயிட்டு தான் சொந்த பந்தம் எல்லாம் தெரியும். வாங்க. சரி, வாங்க 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 உட்காருங்க. என்னங்க இப்பதான் சாப்பிட்டு வந்தோம், அதுக்குள்ள இலையில உட்கார வச்சுட்டாங்க. முறைக்கிறாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு பொறுக்கே எடுத்து சாப்பிடு. சாப்பிடுங்க, கொஞ்சம் விடாம சாப்பிடுங்க. மறுசாப்பாடு வாங்க பண்பாடு பழக்க வழக்கம் கலாச்சாரம் இது கூட தெரியாதா? சுமதி சாப்பாடு வைமா.
ரெண்டு பேரும் வந்துட்டீங்களா? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். சாப்பாடா? எங்க எங்க பத்திரமா போயிட்டு வாங்க. மதியத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச பீட்ரூட் பொரியல் வச்சிருக்கேன். அப்படியா? நல்லா சாப்பிட்டுருங்க. ஆ, ஃபோன் நோண்டாமல் சாப்பிடணும். ஃபோன் நோண்டாமல் சாப்பிட்டா உனக்கு எப்படி மெசேஜ் பண்ணுறது? வீடியோ கால் பண்ணுறேன். ஏங்க, லவ் யூங்க. அண்ணா எல்லாம் 3 வருஷம் தான், சரியா? லவ் யூங்க. நல்லா இருக்கேம்மா, அவரும் நல்லா இருக்காரு, ஹாப்பியாக இருக்கேன். அவர் என்னை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு தெரியுமா? எல்லாம் 3 மாசம்தான். என்ன சார், புதுசாக கல்யாணம் பண்ணவங்களா? டெய்லி போவாங்க வரீங்க? ஆமாம் சார். எல்லாம் 3 மாசம்தான். ஏன், 3 மாசத்துக்கு அப்புறம் கடை கலப்பு பண்ணுறீங்களா? 3 மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கே புரியும். என்ன நீ எப்படி இருக்க? முன்னெல்லாம் வாட்ஸ்அப்பில் இருக்கியா இல்லையான்னு கூட தெரியாது, டிபி கூட வைக்க மாட்டேடி. இப்போல்லாம் ஸ்டோரி ஸ்டேட்டஸ்னு ட்ரெயினாக விடுற. அதுவா, அவரை டெய்லி என்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறாரா? அப்போ டெய்லி ஃபோட்டோ ஃபோட்டோவாக எடுக்கிறோமா? அதுதான் டெய்லி போஸ்ட் பண்ணுறேன். எல்லாம் 3 மாசம்தான். என்னடி எல்லாரும் 3 மாசம்ன்றீங்க? அப்படி 3 மாசத்துல என்னடி ஆயிடும்? ஆமாண்டி, கல்யாணம் ஆன 3 மாசம் எல்லா புருஷனும் பொண்டாட்டிய சுத்தி சுத்தி வருவாங்க. 3 மாசம் அப்புறம் நம்மளா நேர்ல வந்தா கூட கண்டுக்க மாட்டாங்க. இந்த 3 மாசத்துக்கு ஆபீஸ் முடிஞ்சா நேரா வீட்டுக்கு வந்துருவாங்க. 3 மாசம் அப்புறம் வேலையே இல்லைனாலும் வேலை இருக்கு வேலை இருக்குன்னு போய் சொல்லிட்டு ஒன்னும் ஆபீஸ சுத்துவாங்க, இல்ல ஊரை சுத்துவாங்க. இந்த 3 மாசத்துல நமக்கு ஒரு 300 கோலாச்சும் பண்ணி சாப்பிட்டியா என்ன பண்றன்னு அக்கறையா கேட்பாங்க. 3 மாசம் அப்புறம் 3 கால் கூட வராது. நம்மளா கால் பண்ணா கூட 3 செகண்ட் பேசிட்டு கட் பண்ணிடுவாங்க. அதுவும் என்ன பேசுவாங்க தெரியுமா? இரு அப்புறம் கூப்பிடுறேன், இரு அப்புறம் கூப்பிடுறேன், இரு அப்புறம் கூப்பிடுறேன். 3 மாசம் வரைக்கும் தாண்டி நம்ம அவங்களுக்கு முக்கியமா தெரியும். 3 மாசம் அப்புறம் நம்மளை தவிர எல்லாமே அவங்களுக்கு முக்கியமா தெரியும். எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், கேட்டுக்கோ. சரிடி, எனக்கு வேலை இருக்கு, நீ போய் உன் 3 மாசம் என்ஜாய் பண்ணு. ஏங்க, என்னங்க, என்னாச்சு இப்படி கொண்டிருக்கீங்க? இல்லைங்க, யார் பார்த்தாலும் எல்லாம் 3 மாசம்தான் 3 மாசம்தான்னே சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க, 3 மாசத்துல உங்களுக்கு என்ன பிடிக்காம போயிடுமா? இல்லை எனக்கு உங்களை பிடிக்காம போயிடுமா? இல்லை இந்த கல்யாண வாழ்க்கை தான் பிடிக்காம போயிடுமா? இவங்களாம் சொல்கிறத பார்த்தா பயமாக இருக்குங்க. ஏங்க, 3 மாசம்தான் 3 மாசம்தான் சொல்கிறவங்கெல்லாம் வெறும் 3 மாசம்தான் அவங்க வாழ்க்கையை ஒழுங்காக வாழ்ந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறையை கண்டுபிடிச்சிக்கிட்டு விட்டு கொடுக்காம சண்டை போட்டுக்கிட்டு சாரி கூட கேட்காம வாழ்ந்துட்டுருப்பாங்க. வாழ்க்கைனா குறை இருக்கும் தான், சண்டை வரும் தான், ஆனால் இதெல்லாம் தாண்டி சந்தோஷமாக வாழ்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும்னு நினச்சா வாழ்க்கை வாழ்க்கையாகவே இருக்காதுங்க. எல்லாம் சேர்ந்தது தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறவங்களால் மட்டும்தான் சந்தோஷமாக வாழ முடியும். இதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும், 3 மாசம் இல்லை 300 வருஷம் வாழ்ந்தாலும் சந்தோஷமா வாழலாம். ஓகேங்களா? சரிங்க. தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் வேணாங்க, ரொம்ப பசிக்குது. சாப்பாடு மட்டும் எடுத்து வரீங்களா? இருங்க, எடுத்துட்டு. ஹலோ, சொல்றா. எது கல்யாணமா? உனக்கா? நீ தான் கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சுற்றிட்டு இருந்த? ஆமாம் மாப்பிள்ள, எவ்வளோ நாளாக தனியாக சுற்றுறது. ரைட் ரைட்டு, ஆல் தி பெஸ்ட் மாப்பிள்ள. கல்யாணத்துக்கு மறக்கா வந்துடுறா. ஏய் சரிடா, வந்துடறேன்டா, கண்டிப்பாக வந்துடுறேன். சரி, பாய். யாருங்க? என் ஃப்ரெண்டு வசந்துங்க, அவனுக்கு கல்யாணம். மாமா அவருக்கா? அவர் எதாவது கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு.
என்னங்க பண்ணுறது, எல்லா மீனும் ஒரு நாள் வாழைப்பழம் மாட்டி தான் ஆகும். சரி பரவாயில்ல, இன்னைக்கு நானே ஓட்டி வர்றேன். ஆ ஓகே. எல்லாம் மூணு மாதம் தான்.